ஹாய் காய்ஸ், இன்னைக்கு உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கும் ஒரு சூப்பரான கதையை பார்க்க போகிறோம். அந்த கதையோட பேரு 100 ஆடு. உங்களுக்கு ஆடுகள் ரொம்ப பிடிக்குமா? அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வாங்க, இன்னைக்கு இந்த கதைக்குள்ள சூப்பராக போய் கேட்கலாம். வாங்க போகலாம். ஒரு ஊர்ல பாபுன்னு சொல்லிட்டு ஒரு ஆடு மேய்க்கிற அண்ணன் இருந்தாங்க. அந்த அண்ணனுக்கு 100 ஆடு இருந்துச்சு. அந்த அண்ணனோட முகத்துல எப்போதுமே சந்தோஷமா இருப்பாங்களாம். அதுக்கு காரணம், அவங்க ஆடு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா வளர்ப்பாங்களாம். அந்த அண்ணன் டெய்லியும் காலையில ஆடுகள் எல்லாத்தையுமே 1, 2, 3 சொல்லி எண்ணிட்டு காலையில ஆடுகள் எல்லாத்துக்குமே சாப்பாடு போடுறதுக்காக அதுகளை மேய்ச்சிட்டு போவாங்களாம். அப்ப அந்த ஆடுகளுமே அண்ணன் கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வருங்களாம். காலையில அந்த அண்ணன் சந்தோஷமா ஆடு மேய்ச்சிட்டு போறவங்க நைட் நேரத்துல ரொம்ப ரொம்ப டயர்டா வருவாங்களாம். ஒரு சில நேரத்துல சாப்பிடாம கூட அந்த அண்ணன் இருந்திருக்கலாம். அப்படித்தானே ஃப்ரெண்ட்ஸ்? எப்போதும் போல அந்த அண்ணன் காலையில ஆடு மேய்ச்சிட்டு நைட்டு வரும்போது அந்த ஆடுகளை கூட்டிட்டு வரும்போது ஒரே ஒரு குட்டி ஆடு மட்டும் அந்த சைடு போக பார்த்துச்சு. ஆனா அதுக்கு அந்த அண்ணன், ஏ செல்லாட்டு குட்டி, எங்க போற, ஒழுங்கா வா, அண்ணன் கூட வந்துடுமா அப்படின்னு சொல்லி அந்த ஆடை கூட்டிட்டு போயிருவாங்களாம். வழக்கம் போல அந்த அண்ணன் அந்த ஆடுகள் எல்லாத்தையுமே அந்த அவரோட இடத்துல கதவெல்லாம் செட் பண்ணி நல்லா செக்யூரிட்டியா கரெக்டா அந்த ஆடுகள் எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக பூட்டிலாம் போட்டுட்டு போவாங்களாம். எல்லா ஆடுத்தையுமே 1, 2, 3, 4, 97, 98 அப்படின்னு எண்ணிக்கிட்டு இருக்கும் போது அண்ணனோட முகம் மாறிடுச்சு. என்னன்னு சொல்லி பார்த்தா 99 ஆடு தான் இருந்துச்சாங்க. ஸோ இதனால அண்ணன் என்ன நினச்சிக்கிறாரு, நம்ம டயர்டுனால இந்த ஆடுகளை மிஸ் பண்ணியிருப்போம், இன்னொருத்தரை வேணுவோம்னு சொல்லிட்டு 1, 2, 3, 4 எண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி 97, 98, 99 தான் இருந்துச்சான். பட் அந்த ஒரே ஒரு ஆடு மிஸ் ஆனதுனால அண்ணனோட முகமே மாறி போச்சான். அப்ப வேற அந்த இடத்துல மழை அடிச்சு பேஞ்சு காத்தெல்லாம் பயங்கரமா வீசி இடியும் மின்னலும் சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த குட்டியாடு மிஸ் பண்ணிட்டோமேனு சொல்லி அண்ணன் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். இதனால அண்ணன் வந்து அவரை வந்து கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்களே அந்த வழியா போய் தேடி பார்க்கலான்னு சொல்லி கிளம்பி தேடிட்டு போயிட்டு இருக்கும் போகுது அந்த காத்து, அந்த இடி, அந்த மலை அண்ணனை ரொம்ப ரொம்ப அந்த ஆடை தேட விடாத மாதிரியே பண்ணிட்டு இருந்துச்சான். நம்ம அண்ணனும் போற வழி ஃபுல்லா, ஆட்டுக்குட்டி, செல்லக்குட்டி, எங்க போறீங்க, சீக்கிரம் வாங்க அண்ணங்கிட்ட அப்படின்னு சொல்லி அண்ணன் ரொம்ப ரொம்ப பதறி போயிருந்தாங்களாம். இப்படி அவங்க அந்த ஆட்டுக்குட்டியோட பேரை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது சொல்லி சவுண்டு கேட்டுச்சான். இதை பார்த்த அடுத்த செகண்ட் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்கே எங்கேயோ தான் நம்ம ஆட்டுக்குட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி தேட ஆரம்பிச்சாங்களாம். கடைசியில் பார்த்தா அந்த ஆட்டுக்குட்டி ஒரு முள்ளுக்குள்ளே சிக்கிட்டு ரொம்ப ரொம்ப தவி தவிச்சிச்சான். நம்ம அண்ணன் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தில் அந்த குட்டியாடை அந்த முள்ளுலேருந்து விடுவிச்சு தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த குட்டியாடோட உடம்புல அவ்வளோ புண்ணு ரத்தம் இதெல்லாம் வடிஞ்சிச்சான். அண்ணன் இதை பார்த்துட்டு கீழே உடலையாம். அவ்வளோ தூரத்துக்கு அண்ணன் வந்து அந்த குட்டி மேலே ரொம்ப ரொம்ப பாசமாக இருந்தாராம். இப்படியே நம்ம அண்ணனோட இடத்துக்குமே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமும் கூட அந்த குட்டியாடை அவங்க விடுறதுக்கு மனசே இல்லை. இவங்க விட்டாலும் அந்த குட்டியாடு திரும்பியும் போய் அவங்க மடியில் உட்காந்துக்குச்சு. ஸோ ஒரு வழியாக ஆட்டுக்குட்டி கிடச்சிருச்சேன்னு ரொம்ப சந்தோஷத்தில் அவங்க பக்கத்தில் நிறைய ஆடு மேய்க்கிறவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போய், ஏ ஜாலி, எனக்கு ஆட்டுக்குட்டி கிடச்சிருச்சு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தொலைஞ்ச ஆடு இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப கிடச்சிருச்சு, ரொம்ப ரொம்ப ஜாலி அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்களாம். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆடு மேய்க்கிறவங்க யாருன்னா அதுதான் நம்ம ஏசப்பா. அந்த ஆட்டுக்குட்டி யாருன்னு தெரியுமா, அதுதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில நேரத்தில் நாமளுமே ஏசப்பா பேச்சை கேட்காம நம்ம அம்மா அப்பாவை எதிர்த்து பேசிடுறோம். சில நேரத்துக்கு ஏசப்பா சொல்லியிருப்பாங்க திருடக்கூடாதுன்னு சொல்லி, ஆனால் பென்சில் பேனாலாம் திருடிட்டு வந்திருப்போம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்?
ஸோ இனிமேல் இருந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஏசப்ப ரொம்ப ரொம்ப துக்கமாக இருவாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் எல்லோருமே நல்ல பிள்ளைங்களா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு இந்த ஆட்டுக்குட்டியோட கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இனிமேல் நான் எங்கள் அம்மா அப்பாவோட பேச்சை கேட்பேன் அப்படின்னு உணர்ந்தவங்க எல்லாருமே இந்த கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜாலியான கதையில் வந்து சந்திக்கிறேன். பாய் பாய், டாடா.